அர்ச்சனாவுக்கு விஷ்ணுவும் சளைச்சவன் இல்லை, விஷ்ணுவுக்கு அர்ச்சனாவும் சளைச்சவன் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று எப்போ டைம் கிடச்சதுல டப்புன்னு குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். இப்போ விஷ்ணு இவ்வளோ பேசுனான்னு சொல்லிட்டு அர்ச்சனா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அதாவது விஷ்ணு ட்ரிகர் பண்ணிட்டான் அந்த டாஸ்கை வந்து அவன் மேலே இருக்கவன் சொல்கிறப்பையே அந்த அர்ச்சனாவுக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது வெளியில் தெரியாமல் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்னாச்சு, போட்ட மறு நிமிஷத்துலேயே இவனை என்னால் சமாளிக்க முடியாது, இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அது கழட்டி விட கூடவே மாயாவும் கழட்டி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணப்பில எல்லாத்தையும் மூணு பேரையும் ஒன்றா உட்காந்து கோத்து விட்டாப்புல. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு விஷ்ணு வந்து உண்மையில் எனக்கு தெரிஞ்ச அந்த கான்வர்சேஷனை நார்மலாக தான் கேட்டேன். விஷ்ணுவோட பிஹேவியர் அப்படி அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சாதாரணமாகவே. ஏன்னா இல்லைன்னா அந்த மொட்டு உருவத்துக்குள்ளேயே அந்த காதலை பொட்டுன்னு போயிருக்காது இல்லை. இந்த பூர்ணிமா விஷ்ணுவுக்கு இடையில அவன் அப்படி பேச டப்புன்னு அந்த ஒரு அது பூர்ணிமாவுக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அர்ச்சனாவுக்கு வராது. இப்போ அர்ச்சனா வந்து என்னை விஷ்ணு டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மேலே கோவப்பட்டு உருவிட்டு போய் ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அர்ச்சனா விக்ரம் என்ன பண்ணாங்க, விக்ரம் என்ன பண்ணாங்க, அவங்கிட்ட ஒரு சந்தேகத்தை, ஏன்டா என்னை நீ சொன்ன, வேற யாரையாவது நீ பிக்கப் பண்ணியிருக்கலாம்ல, பிக் பாஸ் அதை சொல்லியிருந்துருக்கணும், அர்ச்சனாவை தவிர வேற யாரை வேணாலும் நீ பிக் பண்ணு, அதை அழ ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் தாங்காது எனக்கு அப்புடின்னு அது சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் என்னாச்சு, அந்த அம்மா நான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நான் அழுகல மாட்டேன், நான் ஏன் அப்படியெல்லாம் செய்கிறேன், நான் கத்துறலா, அப்போ உன்னைய பற்றி எவனும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, உள்ளே இருக்கவெல்லாம் உங்களுக்கு பல்லாக்கு தூக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன. அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம், நியாயமாக அந்த புள்ள இருந்தால். அதான் நமக்கு அது திமுறா நடக்கிறப்ப அதுக்கிட்ட எவனும் திமுறா நடக்கக்கூடாதுன்னு நினச்சா அது என்ன சார் நியாயம், அதை யோசிச்சு பாரு. அப்போ அவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னா, போ போ வர வர வர, அவன் என்ன உன்ட்ட பிச்சையாக கேட்குறேன், விளக்கம் தானே கேட்குறேன், அந்த விளக்கத்தை ஒழுங்காக கொடுத்துட்டு போகணும்ல, போ வர. அப்போ நீ எதுக்கு நின்று ஓடிக்கிட்டே இருக்கு, இப்போ என்ன பிரச்சனை, ஏன் கைத்த கழட்டிட்டு அர்ச்சனை ஓடிச்சுன்னா அதால் நின்று எந்த ஒரு இடத்துலையும் சமாளிக்க முடியாது, அது அந்த ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அதால் அது முடியலை, அது நேச்சர் அது கிடையாது, டப்புன்னு வந்து பொங்கி ஊற்றிடும், அவ்வளவுதான் அர்ச்சனாவுக்கு முடியும். நினச்சி பாருங்களேன், இப்போ மாயா கோத்துற வேலைக்கு தான் பிக் பாஸ் அந்த டாஸ்கையே வச்சான், இல்லாட்டே வச்சிருக்கவே மாட்டான். அது மாயா தினேஷ், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஆள் மணி, இவங்க மூணு பேரும் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சைடில் உள்ளதை மறைக்கிறதுக்கு அந்த சைடு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கத்துதுன்னா அப்போ அதுவும் சேர்ந்தானே கத்து. நியாயமாக பார்த்தா பூர்ணிமா எவ்வளோ பொறுமையாக இருக்குது, உண்மையில் அதைத்தான் என்னால் தாங்கவே முடியலை, இவ்வளவும் நடக்குதேம்மா, நீ எதையுமே பண்ண மாட்டேங்கிறியம்மா, கண்டென்ட் கண்ணு முன்னாடி அப்படியே கொட்டி கிடக்காது, அல்லாமல் உட்காந்து இருக்கியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் விஷ்ணு மேலே தப்பா இல்லை அர்ச்சனா மேலே தப்பா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே தப்பு தான். இதில் இவங்க நல்லவே அவ கெட்டவ அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாக வந்தால் அதை அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது விக்ரமோட இதுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ஆள் மாதிரி வேஷப்பட்டாள், அது அர்ச்சனா தானே, அது சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அவர் எதுவும் பண்ணாத மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. விஷ்ணு அது அர்ச்சனா இன்னொருத்தராக மாறுறப்போ அந்த விதத்தில் உனக்கு நியாயப்படுறப்போ அப்போ அவன் அந்த வேலையை பார்க்க மாட்டானா, அவன் அதை செய்ய மாட்டானா, யோசிச்சு பாருங்க. இதில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, விஷ்ணுவுக்கா அர்ச்சனாவுக்கா? அதான்